நாகம் இப்போது வாழ்வதும் கானகம். கானகத்திலே ஆதி முதல் இன்னால் வரையிலும் கானகத்திலே பிறந்து கானகத்திலே வாழ்ந்து எங்களுக்கு எந்த குறப்பாடும் கிடையாது. சந்தோஷமாக வாழ்ந்துள்ள பெரியப்பா பிள்ளையாகிய துரியோதன சூதாரி நாலு நகரத்தை பறித்து கிடையாது. இன்று 30வது வனம் முடித்து 10வது வனத்தில் கால் வைக்கிற போது அத்தனை மனப்பாங்கிறது. செடி கொடி புல் புண்டு காய்கனி எதுவுமே கிடையாது கிடையாது. எந்த மரத்தை வெட்டி பானசாலை போட்டு அமர்த்துவது, எந்த கனிகளை பறித்து நாங்கள் ஓராண்டு காலங்களை பழம் கழிப்பது, ஓராண்டு நாங்கள் இந்த வளத்திலே வாசம் செய்வதற்கு எங்களுக்கு வழி கிடையாது. ஓ, இந்த ஓராண்டு நாங்கள் காலம் கழிப்பதற்குள்ள இதிலே மாண்டு விடும் போல் தெரிகிறது. ஓஹோ, காய்கறி இல்லாமல் பானசாலை இல்லாமல் நாங்கள் ஓராண்டு நாங்கள் காலம் கழித்து வாழ முடியுமா தாத்தா? சாப்பாடு முக்கியம் தாத்தா உங்களுக்கு. ஆமா, மதுராஜர்கள் சாட்சாதிக்கண்ணன் இருக்கிறார், நான் இருக்கிறேன். எங்களை நினைத்தது உண்டால் உங்களுக்கு என்னைக்குமே காய் கடித்து என்னைக்குமே உனக்கு அழுவுகாலம் நேராது. உங்களுக்கு என்னைக்குமே அடுத்த கானகத்திலே சென்று மரம் செடிகளை கொண்டு வந்து பானசாலை ஏற்றி ஒருவனும் இந்த 10வது வனத்திலே குடியிருக்க வேண்டும், காலம் கழிக்க வேண்டும். மரம் செடிகளை கொண்டு வந்து பானசாலை போட்டு கனிகளை பறித்து உண்டு ஓராண்டு காலம் கழிக்க வேண்டும், காலம் கழிக்க வேண்டியிருக்கிறார். பெரியப்பா பிள்ளையாக துரியோதன ஒவ்வொரு மனத்திலும் காவலாலயம் விட்டு சோதித்து வருகிறார். இருக்கலாம் பாண்டவர் என்ன செய்கிறார்கள் அப்படி என நயமஞ்சல் வைத்தியங்களை சோதித்திருக்கிறார். இதே ஒரு குற்றம் இன்னும் 12 மனமாசம் ஓட்டி விட்டால் நாங்கள் எப்படி தாண்டா வாழ்வோம்? எங்களுடைய தெய்வனான உங்களுக்கு எந்த குற்றம் நேராது. இந்த 13 வருடம் கழிக்க வேண்டும் கட்டளை. தாத்தா, ஆமா, நீ சொன்ன பிரகாரம் ஆமா 10 வருடத்தை கொடுத்து விட்டோம், கொடுத்து விட்டது. இன்னும் 3 வருடம் இருக்கிறது, இருக்கிறது 3 நாளாக எண்ணம் கொண்டு இதையும் காலம் கழித்துடுவோம். ஆமா, அப்படி காலம் கழித்து வந்தால் கழித்து வந்தால் எங்களுக்குரிய நாடு பெரியோர்களிட்ட கட்டா பிரகாரம் எங்களுக்கு நாடு கொடுப்பானா துரியோதன? ஓஹோ, கொடுப்பானா கொடுக்க மாட்டானா துரியோதன? ஆமா என்று கேட்கிறான். ஆமா தாத்தா, நீ நினைப்பதுதான் தவறு. அப்படி பாவியாக இருக்கக்கூடிய துரியோ நாட்டை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்று கேட்கிறாய்? ஆமா தாத்தா, அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. கருத்ததெல்லாம் தண்ணீர், வெளுத்ததெல்லாம் பால் என்று நீ நினைக்கிறாய். அவன் கிட்ட அப்படி கிடையாது. அவன் என்ன செய்கிறான்? நில சூரங்கம் தயார் செய்து. நில சூரங்கம்? எதற்காக? ஆயுதம் தயார் செய்து கொண்டிருக்கிறான். நில சூரங்கத்திலே ஆயுதம் எதற்காக? ஏனென்றால் எதற்காக ஆயுதம் என்று கேட்கிறாய்? ஏனென்றால் 10-13 கழித்து கத்தி முனை யார் ஒருவன் கத்தி முனைய நாட்டை பெற்றுக் கொள்வார்களோ அவர்கள் நாட்டை ஆடட்டும். தம்பி, நாம ஐவரும் இருக்கிற போது சாத்தா கூறினார், அது சூதால் பட்ட நாடு பெரியோரை முன்னால் வைத்து சண்டை போட, இப்படி சண்டை போடுவது கிடையாது. உனக்கு பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையா? சூதாடமும் போடுறான்ற, துயிலை உரிக்கும் போதும் போடுறான்ற, இப்ப சண்டைக்கு ஆயுதம் தயாரிக்கிறான் அப்பயும் போடுறான்ற. ஆமா, ஆஹா, வழி உடனே தாத்தா ஆகி துரியோதனன் ஆயுதம் தயாரிக்கிறானா? அவன் என்ன தாத்தா வெங்காய ஆயுதம் தயாரிக்கிறான்? ஆயுதம் என்னிடம் கதை இருக்கிறது, என்னிடம் கதையம் இருக்கிறது. தாத்தா, இதை விட என்ன ஆயுதம்? என் அண்ணன் கண் அசிரதம் உண்டானா? அந்த அசராபத்தை அப்படி
நினைப்பது தவறு. ஏனென்றால் இதற்கு எல்லாம் நிகரான ஆயுதம் எங்கே இருக்காது? இந்த ஆயுதம் எல்லாம் போதாது போதாது. இது முரண்கட்டில் செஞ்சது தெரியாது. அவன் செய்யக்கூடிய ஆயுதத்துக்கு நிகரான ஆயுதம் எங்கே இருக்கிறது? எங்கே? வெள்ளிங்கரிய 2011 நேத்திரம் படுத்த ஈசனத்தில் ஓஹோ 5 முகப்படைத்த பாஸ்பத கடை வினாங்கம் என்று சொல்லக்கூடிய வெள்ளி இருக்கிறது. அதை கொண்டு வந்தால் நாளை நடக்க உருப்பெரியவளை நாட்டை சண்டை செய்து உருப்பெரியவர்களை கொன்று இந்த நாட்டை ஆளலாம். அப்படியா? அப்பதான் காட்டை விட்டால் முடியாது. முடியாது ஏனென்றால் ஐவராஜாக்கே நீ ஒருவன் சென்று